தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு எதிராக நாலாபுறமும் கண்டனங்கள் வலுக்கும் சமயத்தில் நான் அந்த மீனிங்ல சொல்லவே இல்லைங்க, காசிக்காகத்தான் தமிழகம்னு சொன்னேன் என ராஜ்பவன் மாளிகை வெளியிட்ட அறிக்கை தற்போது மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வரும் சர்ச்சைகள் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது ஆளுநர் பொறுப்பில் இருக்கும் RN ரவி ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் உள்ளிட்ட அரசின் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி வருகிறார். இந்த நிலையில் RN ரவி பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காலத்தில்தான் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன, இனிமேல் தமிழ்நாடு என்ற பெயருக்கு பதில் தமிழகம் என்பதே சரியாக இருக்கும் என பேசியிருந்தார். இது தமிழ்நாட்டு மக்களை கொதிப்படைய செய்தது. இதையடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி என்று கூடியது. அப்போது ஆளுநர் உரையின் போது திமுக கூட்டணி கட்சி MLAக்கள் தங்களது எதிர்ப்பை காட்ட தொடங்கினர். மேலும் அதை சிறிதும் பொருட்படுத்தாத ஆளுநர் தமிழ்நாடு அரசின் உரையில் இருந்த பெண்ணுரிமை, சமத்துவம், அண்ணல் அம்பேத்கர், பெரியார், முத்தமிழ் கலைஞர், பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, சமூக நீதி உள்ளிட்ட முக்கிய வார்த்தைகளை வாசிக்காமல் அவருடைய இஷ்டம் போல் உரையை மாற்றி அமைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர் MK ஸ்டாலின் ஆளுநரின் பேச்சுகள் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடிய என தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதனால் கோபமடைந்த ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து பாதியில் வெளியேறினார். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் ஒரு ஆளுநர் வெளிநடப்பு செய்வது இதுவே முதல் முறை என திமுகவினர் சொல்லப்பட்ட நிலையில் கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி திமுக MPக்கள் சார்பில் ஆளுநரின் இத்தகைய நடவடிக்கை குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆளுநருக்கு நாலாபுறமும் கண்டனங்கள் வலுக்கும் சமயத்தில் ராஜ்பவன் மாளிகையில் செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த செய்தியில் January 4ஆம் தேதி என்று ஆளுநர் மாளிகையில் காசி தமிழ் சங்கமம் விழாவில் பங்கேற்ற தன்னார்வ தொண்டர்களை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பேசும்போது காசி மற்றும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை குறிக்கவே தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். நான் யதார்த்தமாக பேசிய கருத்துகள் விவாத பொருளாகி உள்ளது. எனது பேச்சின் அடிப்படை புரியாமல் ஆளுநர் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை என பொருள் மாறியுள்ளது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆளுநர் RN ரவி அனுப்பியிருக்கும் பொங்கல் விழா அழைப்பதழில் தமிழ்நாடு ஆளுநர் என்ற வார்த்தைக்கு பதிலாக தமிழக ஆளுநர் என்ற வார்த்தை இடம்பெற்றது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு லோகோவிற்கு பதிலாக மத்திய அரசின் லோகோ இடம்பெற்றிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.